நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். க்ஷாம்யஸ்யஹோ தத் அபிசம்பி விராம மாத்ராத். கூறத்தாழ்வான் சாதிக்கிறார், நான் எத்தனையோ கர்மங்களை செய்து வைத்திருந்தாலும் பெருமான் அவற்றை பொறுக்கிறான். தத் அபிசந்தி விராம மாத்ராது, இனி இந்த கர்மங்களை செய்ய மாட்டேன், உறுதி கொள்கிறேன், உன்மேல் ஆணை என்று எப்போது நினைக்கிறோமோ அப்போதிலிருந்தே பெருமான் மன்னிக்க தொடங்குகிறான். நம் கர்மங்கள் நம் கால்களை கட்டுகின்றன. அந்த கால்கட்டை விடுவித்து கொள்ள பெருமானுடைய திருவடிகளை கட்டுவதே வழி. இதோ திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி அவ்வெம்பெருமானுடைய திருவடிகளை நோக்குவோம். பத்மாவதி தாயார் திருவடிகளை பற்றி அவளை முன்னிட்டு கொண்டு அவள் அருளோடு மலையப்ப சுவாமி சீனிவாசனுடைய திருவடிகளை பற்றுகிறோம். எம்பெருமானுடைய திருக்கல்யாணத்தின் போது சேவித்தாலும், அவனுடைய ஊஞ்சல் உற்சவத்தின் போது சேவித்தாலும், சகஸ்திர தீப அலங்காரத்தின் போது சேவித்தாலும், எப்போதும் விளங்கி கொண்டிருக்கும் அவனுடைய திருவடிகள். இந்த திருவடிதான் பெரிய ஓடம், கப்பல். கப்பலில் ஏறினால்தான் இக்கரையிலிருந்து அக்கறையை அடைய முடியும். அந்த கப்பலாட்டம் இருக்கிற திருவடியை ஆம் பற்றி கொண்டு சரணம்னு சொன்னோமானால் அப்போ நமக்கே தோணிப்படும், ஓ பெருமானிடத்தில் சரணாதி பண்ணியிருக்கோம், இந்த கர்மங்கள்ங்கிற கட்டு அவிழ போகிறது. அதனாலே அதன்கிட்ட நம்மக்கிட்ட இந்த பயம் முதல்ல போடும். ஓ அரோத்தர் வந்து என்னை ரொம்ப ஆக்கிரமிக்கிறார், கட்டப்படுத்துகிறார், உன்னை கொன்னுட போகிறேன், வெட்டிட போகிறேன், மிரட்டுறார். பெரிய இராணுவ வீரர் ஒருத்தர் அந்த வழியாக போனார், கிடுகிடுன்னு ஓடிப்போ பிடிச்சினேன். பிடிச்சேன், ஒன்றும் கவலைப்படாதே, யார் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன், இத்தனை நாள் என்கிட்ட நீ உதவி கேட்டு வரல, நான் உன்னை பார்க்கல, இப்போ உதவி கேட்டு வந்துவிட்டேன், நான் தான் நீ பற்றினாய், இனிமேல் நான் ஆச்சு, உன்னை பார்த்து காப்பாற்றி தரேன். அப்போவே எனக்கு பாதி ரிலீஃப், ஏன்னா இனிமேல் இவரை பற்றி நான் கவலைப்பட வேண்டாமே, அதை விட ரொம்ப பெரியவர் என் கையில் இருக்கார் இல்லையா. அதே போல் கர்மங்களை கண்டு இத்தனை நாட்களும் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம், பயப்பட்டு கொண்டிருந்தோம். இந்த கர்மங்கள் தராசின் ஓர் தட்டில், பெருமான் மற்றொரு தட்டில், எது ஜெயிக்கும்? என்னதான் இந்த கர்மங்கள் மாய வல் வினைகளாக இருந்தாலும் நிமிஷ போதில் துகள் துகளாக போகும். அது பெருமானுடைய பெருமை, அது அவனுடைய திருவடிகளை பற்றுகிறோம். ஆகவே வேறெங்கெங்கோ போகிறோம், வெறுமனே பிராயச்சித்தம் தேடுறோம், பரிகாரம் தேடுகிறோம், சடக்கென்று அப்படியெல்லாம் வாழ்க்கை சரிப்பட்டு விடாது. நீங்கள் பல புத்தகங்களிலும் படிக்கலாம், ஆனால் எழுதுறவர்கள் என்ன எழுதுகிறார்கள்னால், இந்த புரிதலோட பரிகாரம் பண்ணுங்க, இந்த உணர்ச்சியோட பெருமான் திருவடிகளையே உபாயமாக பற்றினோம், இத்தனை நாட்களும் இந்த கர்மங்களை சேர்த்துருக்கோம், இவற்றை போக்குவதற்கு நமக்கு சக்தி இல்லை, நான் தான் இந்த குற்றங்களை செய்திருக்கிறேன், இது தொலைய வேண்டும், தொலைக்கிறேன்னு பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையான தூய பக்தியோட அவரே செய்வார்ங்கிற எண்ணத்தோட, மற்ற எதுவும் நமக்கு வழி இல்லை என்கிற நம்பிக்கையோடு பெருமானுடைய திருவடியை பற்றினோம்னால் மெதுமெதுவே இது அத்தனையும் கழியும். அப்போ பத்துவதற்கு எப்போ புத்தி வரும்? சரணம்னு சொல்லணும், நேற்று வரைக்கும் சொல்லலையே, இன்னைக்கு சரணம்னு சொல்லிட முடியுமானால் கொடுப்பார், அந்த புத்தியும் பெருமானே கொடுக்கிறார். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே என்று கீதையிலே கண்ணனே சாதிக்கிறார். நான் அவனுக்கு கொடுக்குறேன், என்ன அவன் விரும்பட்டும், என்ன அடையணும் நம்ம ஆசைப்படட்டும், இதில் என்ன நஷ்டம் சொல்லுங்க, வேற ஒன்றும் பகவான் கேட்கல, இத்தனை நாளும் வாழ்ந்தது எப்படியோ போயிற்று, அது வேண்டாம், இந்த தீயமைகள்லாம் வேண்டாம், இனிமே பெருமானையேன்னு பற்றினேன், இனி அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். இந்த உறுதி நம்பிக்கை வந்துடுத்துனால் அவர் பழைய கணக்கெல்லாம் எடுக்கிறதில்லே, பழைய பாக்கி என்னன்னு பார்க்கறதில்லே, மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணுகிறார். யாரும் பண்ண மாட்டார், ஒரு பேங்க்கில் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அப்படியேவா தள்ளுபடி பண்ணுவார்கள்? ஏதோ வட்டியை குறைச்சி கொடுப்பா, முதல்ல குறைச்சி கொடுப்பா, நாள் கழித்து கட்டுன்னு சொல்லுவா, இவ்வளவு தான் கிடைக்கும். ஆனால் இங்கே ஒருத்தன் க்ஷாம்யஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்ராது. அப்போ அந்த பெருமானுடைய நன்மை அடிக்கடி நம்ம மனசில் படணும், நான் இத்தனை பண்ணியிருந்தோம், எத்தனை நல்லவராக மொத்தத்தையும் தொலைக்கிறேன்னு சொல்கிறாரே, அப்போ அவரை நினைப்பதை விட்டு எதுக்காக நான் இன்னொன்று நினச்சிட்டுருக்கேன், என்னை படைத்தவரும் அவர், சரீரத்துக்குள்ளே புகுத்தினவரும் அவர், வெளியில் வர்றதுக்கு வழியாக இருக்கிறது அவர், ஆழ்வாராச்சாரியர்கள் அனுப்பி உபதேசித்ததும் அவர், வேதங்களை கொடுத்து உபதேசித்ததும் அவர், எனக்கு உள்ளேயே உட்காந்துண்டு எப்போ இவன் நல்லவனாவான் நல்லவனாவான்னு காத்து கொண்டிருந்ததும் அவர். இத்தனை அவராக இருக்கும்போது நான் எங்கு தனித்து, நான்கிறது ஒன்றுமில்லாத ஒன்றும் உண்டு, நான் ரொம்ப உயர்ந்தவர், பெருமானுடைய சரீரம், பெருமானுடைய அங்கம் என்று நினச்சிருந்தேன்னா ஆத்மா ரொம்ப உயர்ந்தவர்.
ஆனால் பெருமான் அன்றி ஆத்மா இயங்குகிறார்னு நினச்சிருந்தேன்னால் ரொம்ப தாழ்ந்தவர். ஆத்மா பெருசே, ஆத்மான்றதை ஸ்டாண்டலோனாக பார்க்க முடியாது. பெருமான் உள்ள இல்லாமல் தனித்த ஆத்மா இயங்கவே முடியாது. அந்த அளவுக்கு பகவான் இவர் உள்ளேயே இருந்து அந்தராத்மாவாக இருந்து செலுத்தின்றிருக்கார். ஆனால் நம்மளை நல்லதை செய்ய வைக்கிறது, தீயதை செய்ய வைக்கிறது, இதுக்கு வேண்டிய உபதேசங்களை பண்ணிட்டுருப்பார். அதுக்கு வேண்டிய உடலை கொடுப்பாரே தவிர கழுத்தை பிடிச்சி நல்லது பண்ணு, கழுத்தை பிடிச்சி தீமை பண்ணு என்று சொல்லவே மாட்டார். இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவன் காலை கட்டினால் நம் கால் கட்டுகளை அவிழ்த்து கொள்ளலாம். நாம அவிழ்த்து கொள்ள பார்த்தால் அது இயலாது. நாம அவுத்துக்கணும்னா என்னைக்கோ அவுத்துன்னு இருக்கலாமோ இல்லையோ. ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டுமா, அது நிறையா வைக்கோல்லாம் கொண்டு வந்து வச்சு கூடு கட்டிடும், அதுக்குள்ளே குஞ்சுகளை வைக்கும். தூக்கணாங்குருவி கூடு கட்டினா அதை இன்ஜினியர் கட்டுறதை விட நல்லா கட்டுமா, அதை நம்மால் பிரிக்கவே முடியாது, அவ்வளவு கட்டியாக கட்டி வச்சிடும். குருவி கட்டின கூட்டையே நம்மால் பிரிக்க முடியலையே. சர்வசக்தி படைத்த பகவான் நம்மை கூட்ட போன்ற இந்த உடலுக்குள் கட்டி வைத்தால் நம்மாலா பிரித்து கொள்ள முடியும்? இயலாது. அவனே தான் பிரித்து விட வேண்டும். அதற்குத்தான் பெருமானுடைய கால்களையே கட்டுகிறோம், நம் கால் கட்டை விடுவித்துக் கொள்கிறோம். இது இத்தனை எப்போ நிகழும்? நல்லெண்ணம் வந்தால். நல்லெண்ணம் எப்போது வரும்? ஒத்தொத்தர் வாழ்க்கையும் ஒரு நாளும் எப்போதாவது 2 நிமிஷம் வரும், வராமல் போகாது. விபீஷணன் அதைத்தான் கூறிக்கொண்டான். ராமா, இந்த நிமிஷம் உன் திருவடிகளை சரணம்னு பத்தணும் புத்தி வந்திருக்கு. நானோ இராக்கதன், ராவணனுடைய தம்பி, இந்த நிமிஷம் நல்லது நினைக்கலாம், அடுத்த நிமிஷம் தீயவனாக மாறிப்படலாம். ஆனால் அந்த நல்லது நினைச்ச நிமிஷத்துக்கு நல்லதை பண்ணிவிடணும் இல்லையோ. இவ்வளவு நாளும் விபீஷணன் ராவணனோடு தான் இருந்தான். எப்போ கூடவே இருந்திருக்கானோ அப்போ அவன் செய்த குற்றங்களில் அவனுக்கும் பங்குண்டு. பங்குண்டுனால் அது பிடிக்காமல் அவன் கூட இருந்திருக்கலாம், இருந்தாலும் சம்மதித்து வாழ்ந்தது உண்மைதானே. அவனை விட்டுட்டு வந்துவிடலையே, விட்டுட்டு வராத வரைக்கும் குற்றவாளி குண்டலை ஏற்றிடுவா. விட்டுட்டு வந்துட்டா நம்ம குற்றவாளி ஆக்க மாட்டார்கள். இல்லை, நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் அவர்கள் பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கலை, நான் பங்கு கொள்ளலை, ஒத்துக்கவே மாட்டார்கள். நீ எப்போ அந்த கூடாரத்தில் இருந்தியோ அப்போ உனக்கும் பங்குண்டு. சட்டுன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. எட்டி உதைத்தான் ராவணன். இனி இதனை நமக்கு தகுதியானது அல்ல, நாம் ராமன் பால் திரும்புவோம். என்ன விபீஷணன் திரும்பினான்? அந்த 1 நிமிஷம் ஒரு பொறி பறந்தது பாருங்க அவனுக்கு. என்ன இவ்வளவு நாள் இவனோட இருந்திருக்கோம், பிடிக்காட்டாலும் இருந்திருக்கோம், இவன் குற்றம் புரிந்திருந்தாலும் நாம் இருந்திருக்கோம், இவன் என்ன அவமானப்படுத்திட்டானே, இனிமே இவன் நமக்கு பந்து அல்லான், இவன் நமக்கு உறவுக்காரர் இல்லை, இந்த உறவை பார்த்து கொண்டா என் வாழ்க்கையை வீணடித்து கொள்ள முடியும்? உறவே உறவு பகவான் தான். பிராதா பர்த்தா ச பந்துஷ்ச பிதா ச மம ராகவா. சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எல்லா உறவும் அவன் தெரிஞ்சுட்டா அப்போ அந்த நிமிஷம் நல்லெண்ணம் வந்தது. நேத்தி வரைக்கும் அந்த நல்லெண்ணம் இல்லை, கூடவே தான் இருந்துட்டு இருந்தான். இப்போ வந்த சமயத்தில் இனி இங்கே நிற்கக்கூடாதுன்னு பறந்தான். உங்கள் விஜய் நேர ராமன் திருவடிகளுக்கு வந்தான். ராமா உன் திருவடி உடுப்பாயம்னு பற்றினான். நோ டேர்னிங் பேக், நோ கோயிங் பேக். அப்புறம் மேலே 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 உயர்ந்து போயிட்டானே. அப்போ அப்படியே பிடிச்சிருந்தோம்னால் கிடுகிடுன்னு ஏறலாம், திரும்ப தாழ்ச்சியை பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது. அந்த நல்லெண்ணம் வரும்போது பிடிச்சுடணும். ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு நாளும் இந்த நல்லெண்ணம் வரும். தயவுசெய்து அதை தேடிக்கொண்டே இருப்போம். அந்த நல்லெண்ணம் எப்போ வருதோ அப்போ 2 நல்ல காரியத்தை பண்ணணும். நமக்கே அது வருமே, நம்ம பிள்ளைக்கு வருமே, பொண்ணுக்கு வருமே, மனைவிக்கு வருமே, கணவனுக்கு வருமே. அந்த இருக்கும்போது நம்மளே கூட பேச்சு ரொம்ப தூய்மையாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீள், அப்படியே உள்ள நெகிழற நேரம் இருக்கும். எப்போவுமே ஒரு பாட்டை படிச்சுருந்துருப்போம், மார்கழி திங்கள் மதுநிறந்தன நாளால் நீராட போதுவீர் போதுமின நிறையீர். படிக்கிறோம், மெக்கானிக்கலாக படிச்சிருப்போம், வெறும் யந்திரத்தனமாக படிச்சுருப்போம். ஆனால் ஒரு நாள் என்னமோ தெரியாது, இன்றைக்கி அந்த பாட்டை படிக்கும்போது மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண் டிசைப்பாரே ஆண்டாள் என்ன சிறு குழந்தே 5 வயசு பெண் குழந்தே ஸ்ரீவில்லிபுத்தூர் கிராமத்தில் பிறந்தவள் என்னமா பாடுறாள் ஆண்டாள். இதுன்னா பாசுரம், கண்ணனுக்கே ஆமது காமம், கண்ணனுக்கென்னே வாழ்ந்தாள் பிற ஆடவர்களுக்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே மத்துருத்தனுக்கு என்ன மனமுடிக்க பார்த்தாலும் கண்ணனுக்கே தான் நான் காதலி, கண்ணனைத்தான் வணங்கினேன். இதுக்கு என்ன மரியாதையும் மதிப்பும் பெரிய பெருமாள் கொடுத்தார் தெரியுமா? திருவரங்கநாதன் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மூடு பல்லக்கில் ஆண்டாளை அழைத்து கொண்டு வந்து
திருவரங்கத்திலே திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு உயர்ந்த சாம்ராஜ்யமான வைகுந்தத்துக்கே கூட்டி போனார். இந்த பாசுரத்தை படிக்கிறோம், இப்பேற்பட்டவள ஆண்டாள், இப்படியா பெருமான் ஒருத்தருக்கு மரியாதை கொடுப்பார், இவ்வளவு அன்போடைய அழைச்சின் போனார். பார்த்த உடனே நம்ம அறியாம கண் பனிக்கின்றன, நம்ம அறியாம உள்ளம் நெகிழறது, கை கால் சற்றே நடுங்கிறது, குரல் தழுதழுக்கிறது, மேலே சொல்ல முடியல, நாக்கு கிட்டிச்சு போறது. இந்த நிலைமை வரும் பாருங்க, ஒத்தொத்தருக்கும் இது வந்திருக்கும் இல்லையா, இந்த பொன்னான நேரத்தை பிடிச்சுக்கணும். அப்பதான் மனசு முழுக்க அவர் பால் திருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம டியூன் பண்றோமே, ரேடியோவை டியூன் பண்றோம், இப்போ தூர்தர்ஷன் எல்லாத்தையும் டிவியை டியூன் பண்றோம். அப்படி டியூன் பண்ணும்போது ஆகாசத்தில் இருக்கிற அலைகள், அந்த அலைகளும் இதனுடைய வேவ்ஸ், இது ஷார்ட் வேவோ லாங் வேவோ மீடியம் வேவோ, இதனுடைய வேவோ அதுவும் ஒத்து போகணுமே. ஒத்து போயிடுத்துனத்தானே படம் நன்னா தெரியும், ஒத்து போகலைன்னா குறை குறை குறைகுறான்னு படம் புள்ளி புள்ளியாக தெரியும். அப்போ ஃபைன் டியூன் பண்ணுறதுன்ற மூலியம் இப்போ நம்மளை டியூன் பண்ணிக்கணும். பெருமானுடைய எண்ணமே அது ஒரு வேவ் லென்த்து, நாம் எங்கெங்கேயோ கண்ட கண்ட வேவ் லென்த்தில் இருந்துட்டுருக்கோம். இப்போ எப்போவோ ஒரு நிமிஷம் இந்த பாசுரத்தை படிக்கச்சேவோ, இல்லை பத்ரிகாசிரமத்தில் போய் அந்த குளிரில் அலகநந்தாவில் குளிச்சுட்டு தப்த குண்டத்தில் குளிச்சுட்டு பத்ரி விஷால் பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிற்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக பெருமாள் கலங்கத்தால் 4 மணிக்கு சேவை கொடுத்தார், நெகிழ்ந்து போய்ட்டோம். ஒரு பக்கத்தில் உடல்லாம் ஒரே நடுக்கிறது, வாய் கிட்டிச்சு போச்சு, இன்னொரு பக்கத்தில் உள்ள ஆர்ப்பரிக்கிறது இந்த நிலை. இதே போல் துவாரகைக்கு போனோம், கடலில் ஏறி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் கடல் நடுவில் பேட் துவாரகால கண் இங்கே தானா குச்சேலரை சந்தித்தான். ஒண்ணுமில்லாத வந்தவருக்கு பக்தியே காரணமாக அவர் கேட்காத போது அத்தனையும் கொடுத்தானமே, கண்டிப்பாக அவன் தான் நான் கடவுள் என்று நினைத்து உள்ள நெகிழ்ந்து நிற்கிற மொழியோ, அப்போ அந்த ஒரு நிமிஷத்தை பெருமான் ரொம்பவே எதிர்பார்க்கிறார். அந்த நிமிஷத்தில் இறைவா நீதாராய் பறை என்று சொல்லி தடால் அவன் திருவடிகளை சரணமாக பற்றி கொண்டால் தன்னடையே மேலே 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 நல்லது நடக்கும். பரவாயில்ல, ஒருவேளை அது 5 நிமிஷம் மட்டும் இருந்து மறுபடியும் தீய எண்ணம் ஊடட்டும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த 5 நிமிஷம் நம்ம நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கோம் பாருங்க, சரணம்னு சொன்னதோ பாசுரங்களை சொல்லதோ அவன் திருமேனியை ஆழ்ந்து தியானித்ததோ சட்டுன்னு பண்ணக்கூடியது அதுதான். ஏன்னா எனக்கு 5 நிமிஷம் நல்லெண்ணம் இருக்குது, இப்போ கிளம்பி நான் ஸ்ரீரங்கம் யாத்திரை போயிட்டு வரேன், இப்போ கிளம்பி திருவனந்தபுரம் யாத்திரைன்னா நடக்காது. மேலே என்ன உடனே டிக்கெட் வச்சுருக்காளா, இன்னும் பறக்க முடியுமா, கூட இருக்கிறவாளை கூண்டு வர முடியுமா, ஒன்றுமே முடியாது பாருங்க. அப்போ ஒன்றே ஒன்று அங்கேருந்தே முடியும், இந்த நல்லெண்ணம் இருக்கிற சமயத்துக்கு உடனே பண்ண முடியும்னால் பெருமானுடைய திருமேனியையும் குணங்களையும் நினைத்தல். இதைத்தான் ஆழ்வார் சாதித்தார், சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் மத்தொன் இல்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும், சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் குத்தமென்னங்கள் பெத்தத்தாயன் வடமுதரை பிறந்தான் குற்றமில் கீழ் கற்றுவைகள் வாழ்தொல் கண்டீர் குணமே. எங்கெங்கேயோ எத்த தின்னா பித்தந்தெடியும்னு தேடிட்டு போகாதீங்கோ, சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க, மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும். நான் ஒன்றும் ஆளில் வேறுபாடு பார்க்க போகிறதில்லை, பிறந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும். நீ கருப்பாக இருந்துக்கோ வெள்ளையாக இருந்துக்கோ எந்த ஜாத்தியில் வேணால் பிறந்திருந்துக்கோ, ஆணாக இருந்துக்கோ பெண்ணாக இருந்துக்கோ, படித்தவனாரு படிக்காதவனாரு, பெருமானை பற்றி நினைப்பதற்கும் இது ஏதற்கும் தொடர்பில்லை. உன் உள்ளத்தில் அவர் இருக்கணும், ஆத்மானின்னு உணரணும், படைப்பாளி அவன் தெரிஞ்சுக்கணும். இந்த நினைவு வர்றத்துக்குத்தான் ஆழ்வார் இத்தனை பாசுரங்களை பாடினார். இந்த நினைவு வந்து விட்டதானால் அப்போ அந்த சமயத்துக்கு யாரை நினைக்கணும், மாநில தெவ்வு இருக்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் சிந்தியுங்கோள், உடனே அங்கேயே அந்த நிமிஷம் நல்லெண்ணம் இருக்குது, தூய எண்ணம் இருக்குது, அப்படியே அமர்ந்துக்குங்க, எங்கே இருக்கீழோ அங்கேயே அமர்ந்து கொள்ளுங்கள். பெருமானுடைய திருமேனி கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனி வாயும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன, நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்தென்னுள்ளே நின்னொழிந்தான் நேமியங் கையுளதே. திருக்குறுங்குடியில் தான் பெருமான் என்னமா சேவை சாதிக்கிறார், எங்கனேயோ அன்னமீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் நெஞ்சம் அவனோடே போயித்து, அவரோட போன நெஞ்சு மறுபடியும் படுகுழியில் விழாதே. நெஞ்சு நம்மகிட்ட இருந்தால் தானே மறுபடியும் குழியில் விழும், நெஞ்சும் கண்ணு அவரிடத்தில் படுத்துனா குழியில் விடாது இல்லையா. அப்போ அந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்திட்டு நெஞ்சையும் கண்ணையும் பெருமானிடத்தில் சமர்ப்பிச்சுட்டோம்னால் நல்லா அழுக்காக இருக்கிற ஒரு துணியை நல்ல சோப்பில் போட்டு தோச்சு எடுத்தா போலே பல பல பலான அந்த நெஞ்சு அந்த உள்ளம் நன்கு சுத்தமாயிடுறது. சுத்தமான உள்ளத்தில் மேலே மேலே தியானம்தான் நல்லது தான், திரும்பியே பார்க்க தேவையில்லை. இப்படித்தான் பெரியோர்கள் நமக்கு கூறி வைத்திருக்கிறார்கள்.
ஆகவே இதெல்லாம் இப்போ லாஜிக்கலாக இல்லையா? நானும் கிட்டத்தட்ட 1.5 வாரமாக சொல்லிட்டு இருக்கேன் இதே விஷயத்தை. அவர் பாட்டுக்கு சட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். விதுரர் என்ன ஆச்சரியமாக சொல்லிட்டார், ஒருத்தன் புத்தி இருக்குங்கிறதுக்காக ஓஹோன்னு இருக்க போகிறதில்லை, புத்தி இல்லைங்கிறதுக்காக தாழ்ந்து போயிடவும் போகிறதில்லை. இது அவர் கூறினது. ஆக இந்த உலக சக்கரம் எப்படி சுழர்கிறது என்பது மகான்கள் தான் அறிவார்கள். இதுதான் மகான்கள் சொல்லி வச்சிருக்கிறது. அந்த நல்ல நேரத்தை பார்த்து கண்டுபிடிச்சு அதன் மூலமே பெருமானை பற்றி கொண்டு முன்னேற வேண்டும். இத்தோடே இந்த விஷயம் முற்று பெறுகிறது.